ஐன்ஸ்டீன் கொபிஷியன் பாப்புலேஷன் எனர்ஜி லெவல்ஸ் ஐன்ஸ்டீன் ஏ அண்ட் பி கோபிஷியன் உடைய டெரிவேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்சாப்ஷன்னா என்ன ஸ்பான்டேனியஸ் எமிஷன்னா என்ன ஸ்டிமுலேட்டட் எமிஷன்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று அப்சார்ப்ஷன் நமக்கு தெரியும் லோயர் எனர்ஜியில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து ஹையர் எனர்ஜிக்கு போகணும் அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஆட்டம்ஸ் ஹையர் எனர்ஜிக்கு போகணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸு ரேடியேஷன் வந்து அதை ட்ரிகர் பண்ணணும் ட்ரிகர் பண்ணுன்னா அது அது கிரவுண்ட் ஸ்டேட் இ ஒன்லேருந்து இ டூக்கு போகும் ஸோ இந்த இடத்துல ஒரு எனர்ஜி தேவைப்படுது அது இன்சிடென்ட் எனர்ஜி ரேடியேஷன் அந்த இன்சிடென்ட் லைட்டுடைய டென்சிட்டியை பொறுத்து லோயர் எனர்ஜியில் இருக்கிற ஆட்டம் ஹையர் எனர்ஜிக்கு போகும் இந்த அப்சார்ப்ஷனுக்கு பேர் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் அப்படின்றது பேர் இந்த ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷனுக்கு எ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்சிடெண்ட் லைட்டு ரேடியேஷன் எவ்வளோ டென்சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ இந்த ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆர் ஒன் டூ அதாவது லோயர் எனர்ஜி இ ஒன்லேருந்து ஹயர் எனர்ஜி இ டூக்கு போகுது அதுதான் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நம்ம எழுதுக்குள்ள எப்படி எழுதுவோம்னா ஆர் ஒன் டூ அப்படின்னு எழுதுவோம் இது எதுக்கெல்லாம் ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா எனர்ஜி டென்சிட்டி இன்ஸ்டன்ட் ரேடியேஷன் அது ரோவி அதுக்கு டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷ்னலாக இருக்குது அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் என் ஒனில் இருக்குது இல்லையா அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸுக்கும் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது அப்போது ஆர் ஒன் டூ ப்ரொப்போர்ஷ்னல் டூ ரோவி இன்ட்டு என் ஒன் இந்த ப்ரொப்போஷனாலிட்ட ரி ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அது பி ஒன் டூ ஸோ ஆர் ஒன் டூ இஸ் ஈக்வல் டு பி ஒன் டூ ரோவி இன்ட்டு என் ஒன் இந்த இடத்துல இருக்கிற பி ஒன் டூன்ற கான்ஸ்டன்ட் தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சார்ப்ஷன் ட்ரான்சிஷன் பர் யூனிட் டைம் இதுதான் ரேட் ஆஃப் அப்சாப்ஷனுக்கு ஈக்குவேஷன் இப்போ ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஸ்பான்டேனியஸ் எமிஷன்னால் இதே மாதிரி ஹையர் எனர்ஜிக்கு போயிடுச்சு இல்லையா அங்கே இருக்கிற ஒரு ஆட்டம் ஆட்டோமேட்டிக்காக எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸும் இல்லாமல் அன்கண்ட்ரபிள் ப்ராசஸாக மேலேருந்து கீழே வரும் வரக்குள்ளே என்ன பண்ணும் ஒரு எமிட் ரேடியேஷனை எமிட் பண்ணிட்டு வரும் அந்த எமிஷன் தான் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷனுடைய ரேட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஆர் டூ ஒன் எஸ்பி டைரெக்ட்லி எஸ்பின்றது ஸ்பான்டேனியஸ் எமிஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷ்னலாக இருக்கும் அதே மாதிரி ப்ரொபோர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கா கான்ஸ்டன்ட் கொடுக்குறோம் அதுதான் ஏன்னா இது அன்கன்ட்ரோலபிள் ப்ராசஸ் நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னால அதை நம்ம இன்ட்யூஸ் பண்ணலை ஸோ ஆர் டூ ஒன் எமிஷன் இஸ் ஈக்குவல் ஸ்பான்டினியூ ஏ டூ ஒன் என் டூ இது ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கான ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை நம்ம ரெண்டாவது இக்குவேஷன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன்ன்றது இப்போ ஹையர் எனர்ஜியில் இருக்கிற ஒரு ஆட்டமை லோயர் எனர்ஜி கொண்டு வர்றதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணக்குள்ளே மேலேருந்து கீழே ஆட்டம்ஸ் வரும் அப்போது வந்து லைட் லைட்ரைவை எமிட் பண்ணும் அப்போ செகண்டரி போட்டோன்னையும் சேர்த்து எமிட் பண்ணும் இதுதான் லேசர் ஆக்ஷனுக்கான பேசிக் பிரின்சிபல் இந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அதனுடைய ரேட் எதுக்கெல்லாம் ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னா எவ்வளோ எனர்ஜி ஆஃப் டென்சிட்டி லைட் ரேடியேஷன் அந்த ஹையர் எனர்ஜியில் வந்து போய் இன்சிடென்ட் ஆகுது இந்த ஆட்டம் மேலே அப்படின்றத பொறுத்தும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஹையர் எனர்ஜியில் இருக்குது என் டூக்கும் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் ஸோ ஆர் டூ ஒன் அதாவது ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜிக்கு வர ஆட்டம் அது ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ரோவி இன்ட்டு இதுதான் ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஐன்ஸ்டீன் தியரியில் இந்த அப்சார்ப்ஷன் எமிஷன் இந்த லைட்டுக்கு இருக்கிறது பிளாங்க்ஸ் தேரி ரேடியேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதே மாதிரி தெர்மல் ஈக்ளிபிரியமில் இந்த பாப்புலேஷன் எனர்ஜி லெவல்லாம் போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லாவையும் ஒபே பண்ணுது இப்போ நம்ம அன் தெர்மல் ஈக்லிபிரியமில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ரேட் ஆஃப் எமிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ ஈக்வேஷன் ஒன்றுன்றது ஒன்று வந்து ரேட் ஆஃப் அப்சாப்ஷனுடைய வேல்யூவை கொடுக்கும் தென் எமிஷனுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் ஒன்று ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இன்னொன்று ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஸோ இப்போ ஸ்பாண்டேனியஸ் எமிஷனுக்கு ஏ டூ ஒன் என் டூ அதே மாதிரி ஸ்டிம்லேட்டட் எமிஷனுக்கு பி டூ ஒன் ரோவி இன்ட்டு என் டூ இந்த மூணு இக்குவேஷனும் இங்கே ஈக்வேட் பண்ணனா நமக்கு ரோவியுடைய வேல்யூ கிடைக்கும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம் இந்த ஈக்குவேஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடில் வரக்குள்ள டினாமினேட்டரில் வரும் இப்போது ரோவியுடைய வேல்யூ கிடைக்கிது நம்ம ஓவராலாக என் டூ ஆலை டிவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இது இல்லாமல் நம்ம போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் தானே பேஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னோம் போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா என்ன அப்படின்னா என் ஒன் இஸ் ஈக்வல்டி என் நாட் இன்டி இ பவர் மைனஸ் இ ஒன் டிவைட் பை கேபிடி அதே மாதிரி என் டூ இஸ் ஈக்குவல் டு என்ஆட் இ பவர் மைனஸ் இ டூ டிவைடட் பை கேபிடி இப்போ கேபின்றது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் டீன்றது அப்சொலியூட் டெம்பரேச்சர் என் ஆட்டுன்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் தி அப்சல்யூட் ஜீரோ இப்போ ஈக்லிபிரியம் பொசிஷன்லன்னு வரக்குள்ள என் ஒன் டிவைடட் பை என் டூ உடைய வேல்யூ இ பவர் மைனஸ் இ டூ மைனஸ் இ ஒன் பை கேபிடி நமக்கே தெரியும் இ டூ மைனஸ் இ ஒன் உடைய வேல்யூ ஹச்னியூவுக்கு ஈக்குவல் ஸோ அந்த வேல்யூவை நம்ம பண்ணால் ரோ OV உடைய இந்த மாறி கடைக்கும் A21 divided by B12 E power H divided by KBT minus B21 அப்படி இந்த கடைக்கும் இந்த equation நம்ம ஒரு 6th equation எழுதிக்கலாம் இந்த equation எதுக்கு good agreement அப்படின்னா அப்படினா Planck's energy distribution radiation லாவுட கம்பர் பண்ணி பார்க்கக்குள்ள அதே மாதிரியே இருக்கு இப்ப அந்த ரெண்டு Planck's எனர்ஜி distribution radiation லா என்ன என்றது பி இஸ் ஈக்குவல் டு எயிட் பை ஹச் நியூ பவர் க்யூப் டிவைடட் பை சி கியூப் இன்டு ஒன் பை இஹச் நியூ டிவைட் பை கேபிடி மைனஸ் ஒன் இது வந்து செவன்த் ஈக்வேஷன் இந்த ரெண்டு ஈக்வேஷனுடைய கொபிஷியன்ஸும் எழுதுக்கொள்ள நமக்கு பி ஒன் டூடைய வேல்யூவும் பி டூவோடைய வேல்யூவும் கிடைக்கும் ஸோ பி ஒன் டூ இஸ் ஈக்வல் டு பி டூ ஒன் அது ரெண்டு வேல்யூவுமே பியாக எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி ஏ டூ ஒன் இஸ் ஈக்குவல் டு எடுத்துகிட்டு சப்ஸ்ட்ரியூட் பண்ணனா நமக்கு இந்த ஏ பி அப்படின்றது தான் ஐன்ஸ்டின் கொபீஷியன்ட் இப்போ கண்டிஷன் ஃபார் ஹை ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கு என்னன்னு பார்த்தோன்னா இந்த ரேஷியோ ஆஃப் ஸ்டிமுலேட்டட் ரேட்க்கும் ஸ்பான்டீனியஸ் ரேட்டுக்கும் என்னன்றதை பார்க்குறோம் அது ஸ்டிமுலேட்டட் ரேட்டு அது வந்து ஆர் ஒன் அது எதுக்கு வரும் ஆர்எஸ்டி டிவைடட் பை ஆர்எஸ்பி அதனுடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பி டூ ஒன் டிவைடட் பை ஏ டு ஒன் டிவைட் இன்ட்டு ரோபி ஸோ இது வந்து ஆர் ஒன்னுடைய வேல்யூ இது

கம்மியாக இருக்கணும் ஹையர் எனர்ஜியில் இருக்கிற ஆட்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி இரு இருக்கிற கண்டிஷனில் தான் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஸ்டிமுலேட்டட் எம் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் கண்டிஷன் ஃபார் ஹை ஸ்டிமுலேட்டட் எமிஷன்

என்னென்னா என் ஒனில் என் ஒன் ஆட்டமை விட என் டூ ஆட்டம் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி ரேடியேஷன் டென்சிட்டி ஆக்டிவ் மீடியமில் அதிகமாக இருக்கணும் தேங்க் யூ